श्रीमान वेंकटनाथार्य कवि कार्तिक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा स्तुति। भारद्वाज कुलाभिषित किरण श्री श्रीनिवास आद्गुरोर्लब्ध श्रीधर चक्रलांचलगतिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मपरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमालयुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुम् श्रीशैलवंशनिजतादण्डसिंहसूरेः पादाम्बुजप्रणयिनं तदवाप्तमन्त्रं श्रीमन्तसिंहगुरुवर्य कृपार्थबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदारविन्दसेवोपलब्ध निगमान्तयुगान्तरङ्गं वैराग्यभाग्यनिरवध्यगुणप्रकर्षं वन्दे सदा वरदलक्ष्मणयोगिवर्यम् श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारम् श्रीवागीशात्तुर्यं षट्रिपियतिराड्भेदचूडार्यमूर्तिं नूत्नं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः। श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थाजयति श्रीमान्नविनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः। पर्याय भाष्यकाराय प्रणतार्थिं विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यः श्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो चिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाथ भगवद्भक्ति सिन्धवे। நம்ம இப்ப ஸ்தோத்ரத்ன பாஷ்யத்துல ஏழாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஏழாவது ஸ்லோகம் பார்க்க போறோம். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். பாஷ்யம் அனுப்பல, மறந்து போயிட்டேன். இப்பவே அனுப்பிச்சுடுறேன், ஒரே நிமிஷம். இப்ப அனுப்பிச்சுடுறேன், எல்லாருக்கும் ஷேரும் ஆயிடும் அநேகமா உடனே. அதுவரை நம்ம ஸ்லோகம் சொல்லலாம். தத்வேனயஸ்ய மஹிமார்ணவ சிகராணுஹு शक्यो न मातुमपि सर्वपितामहाद्यैः कर्तुं तदीयमहिमस्तुतिमुद्यताय मह्यं नमोऽस्तु कवये निरपत्रपाय। तत्त्वेन यस्य महिमार्णवशीकराणुः शक्यः न मातुम् अपि सर्वपितामहाद्यैः कर्तुं तदीयमहिमस्तुतिम् उद्यताय मह्यं नमोऽस्तु நமஹ அஸ்து கவயே நிரபத்ரபாய என்பதாக பதச்சேதம். தத்துவேன இந்த சாதாரணமா அர்த்தம் புரிஞ்சுருவோம் நம்ம வழக்கமா. அதே மாதிரி இதுல சாமான்யமா அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுட்டு அப்புறம் வியாக்கியானத்துக்கு போறோம். தத்துவேன எஸ்ய மகிமார்ணவ சீகராணுஹு, எஸ்ய மகிமார்ணவ சீகராணுஹு, தத்துவேன மாத்துமபி ந சர்வபிதா மகாத்யைஹி அபி ந சக்யஹ, சக்கியேன மாத்தும் தத்துவேன மாத்தும் சர்வபிதா மகாத்யைஹி அபி ந சக்யஹா, யாருடைய மகிமையினுடைய ஒரு லவலேசம் கூட, மகிமான்ற மகிமைன்றது ஒரு சமுத்திரம், பெருமாளுடைய மகிமை எஸ்ய எந்த ஒரு பெருமாளுடைய பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனஸ்யான்னு சொன்னார் இதுக்கு முன்ன. அந்த பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனஸ்ய பாதாரவிந்தம் இருக்கே, அதையே எச்சப்தத்தினால இங்க பராமர்சிக்கிறார். எஸ்ய எந்த ஒரு பாதாரவிந்தத்தை, அரவிந்த விலோச்சனுடைய பாதாரவிந்தத்தை, அதனுடைய மகிமார்ணவசீகராணுஹு, எஸ்ய அதனுடைய மகிமை என்கிற ஒரு சமுத்திரம் இருக்கிறது, அதனுடைய சீக்கரம் திவலை இருக்கே, அந்த திவலையினுடைய ஒரு சின்ன பரமாணு, அது கூட அந்த அளவு கூட அது அந்த அளவுக்கு இருக்கிற அந்த மகிமையை கூட மாத்தும் சர்வபிதாமகாத்யைஹி அபி மாத்தும் ந சக்யஹ, எந்த ஒரு பரமாணுவானது அந்த சீக்கிர அணுவானது ந சக்யஹா, நாட் பாசிபிள். எதுக்கு? டு பி மெஷர்ட், இட் கெனாட் பி மெஷர்ட் அப்படின்னு அர்த்தம். ந மாத்தும் மாத்தும் மா மானேனு தாத்து, மாத்தும் நக பரி அளவு அளவிடுவதற்கு அப்படின்னு அர்த்தம். அளக்க முடியாது, அதையே அளக்க முடியாது, ஒரு சின்ன பரமாணு பெருமாளுடைய மகிமையினுடைய ஒரு 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 பூந்து இருக்கே, ஒரு
ஒரு சொட்டு இருக்கே அதுல இருக்கிற ஒரு சின்ன பரமாணு இருக்கே அத கூட நம்மளால சர்வபிதா மகாத்யேகி நம்மளால கூட இல்ல இன்னும் சிவன் பிரம்மா முதலானவர்களாலும் கூட சர்வ என்ற சப்தத்துக்கு சிவன் அர்த்தம் பிதாமகர்னக்க பிரம்மார்த்தம் அந்த சர்வ பிதா மகாத்யேகி அபி தத்வேன மாத்தும் ந சக்யா அதை வந்து அளக்க முடியாது அதை வந்து கர்த்தும் ததிய வைம ஸ்துதி முத்தியதாய அந்த அவர் அந்த அதனுடைய அந்த ததிய அந்த சரணாரவிந்தத்தினுடைய மகிமையினுடைய அந்த பரமானு இருக்கே அத மகிம ஸ்துதி முத்தியதாய அப்படிப்படி எந்த ஒரு அரவிந்த விலோச்சனருடையன்னு கூட சொல்லிக்கலாம் எஸ்யப்பா அந்த முன்ன பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனசியான்னு வந்தது எஸ்யனக அரவிந்த விலோச்சனசியான்னு வச்சுக்கலாம் பாதாரவிந்தம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை அவருடைய அவருடைய பெருமாளுடைய அப்படின்னு அர்த்தம் அதாவது மேல வியாக்கியானத்துல அப்படிதான் பகவதான் தான் சாதிக்கப்படுற சுத்தியாதி பிரசித்தசிய பகவதானே சாதிக்கப்படுற அதனால எஸ்ய எந்த ஒரு பகவானுடைய மகிமையினுடைய மகிமையாகிற சமர்த்தத்தினுடைய அந்த பரமாணுவானது சர்வபிதா மகாதிகளாலையும் அளவிட முடியாததோ அதை துதிப்பதற்காக உத்தியதாய பிரயத்தனப்படுகின்ற மகி நமோஸ் மஹ்யம் நமோஸ்து கவையே நிரபத்ரபாய மஹ்யம் எனக்கும் ஒரு பிரணாமம் மஹ்யம் நமஹா அஸ்து கவையே கவின்னு தன்னைத்தானே சொல்லிருந்தா கவி இல்லைன்றதான் கவின்னு சாதி அதை வந்து வியாக்கியானத்துல என்ன அழகா சாதிக்க போற அதுல அடியன் கை வைக்க ஆசைப்படல கவையே நிரபத்ரபாய அப்ப வெட்கமில்லாத அடியனுக்கும் ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சாதிக்கிறதுல அதை நான் அன்னைக்கே சொன்னேன் சுவாமி தேசிகன் சுபாஷித்தனிவி ஆரம்பிக்கச்ச பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமபி பிரதம துர்ஜனாய நமஹா அப்படின்னு சாதிக்கிறார் அந்த மாதிரியாக இவர் முதல் ஸ்லோகத்துல அவளுக்கு எல்லாம் பிரணாமங்களை தெரிவிச்சுட்டு இந்த ஸ்லோகத்துல தனக்கே ஒரு பிரணாமம் தெரிவிச்சுக்கிறார் பா இவ்வளவு பெரிய காரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேப்பா உனக்கே ஒரு பிரணாமம் பான் தன்னைத்தானே சாதிச்சுக்கிறார் அங்கேயே அது மாதிரிதான் இந்த சர்வம் மகத்தம் யௌ சகுந்துபகாராபகாராபியாம் என்பதாக ஒரு உபகாரத்தினால எல்லா அபகாரத்தையும் மறக்கிற பெருமாளுக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவிச்சேன் அதே மாதிரி உன்னால மற்றதை மறக்கிறதுன்றது ரெண்டு பேருக்கும் இருக்கிற சாமானிய தர்மம் அடியன் வந்து ஒரு அபகாரம் பண்ணா எல்லா உபகாரத்தையும் மறந்துடுவேன் அப்படின்னு தன்னை சாதிச்சுக்கிறார் ஒரே ஒரு அபகாரம் தான் பண்ணணும் எல்லா பண்ண உபகாரத்தையும் மறந்துடுறதுன்றது சேத்தனாளுடைய சுபாவம் அது அது வந்து சுவாமி தேசிகன் தனக்கு சாதிச்சுக்கிறாருன்னு சொல்ற கூட அவர் பாவம் என்ன யாருன்ற உபகாரம் எதிர்பார்த்தாரு ஒரு உபகாரம் எதிர்பார்க்கல பாவம் இன்னைக்கு நம்ம அவ்வளவு கொண்டாடுறோமே அவதுல இருந்து என்ன ஒண்ணு தெரியுதுன்னா தான் வாழ்நாள்ல யார் ரொம்ப சிம்பிளா இருந்திருக்காளோ அவளுக்கு எல்லாம் ஒரு ஏற்றம் ஏற்பட்டுருக்கு எல்லாம் பட்டாட்டோப்பத்தோட இருந்தோன்ன இருக்கிற சமயத்திலயும் மதிக்கிறது இல்லை அப்புறம் மதிக்க மாட்டான் அது மாதிரி ஒரு ஸ்திதியானது ஏற்பட்டுரு ஆனாலும் அது நம்மளாலாம் முடியறது இல்லை சுவாமி தேசிகன் எல்லாம் எவ்வளவு சிம்பிளிசிட்டி டு த கோர் அந்த மாதிரி இருந்திருக்காரு அவரால பூமி மாதாவுக்கு அற்புதமான ஒரு குழந்தைன்னா சுவாமி தேசிகன் தான் அவரால ஒரு விதமான தொந்தரவு ஏற்படல ஒரு சின்ன பாபத்துக்கு இடம் கொடுக்கல ஆனா அவ்வளோ நல்ல காரியம் பண்ணிட்டு இத்தனை பேரை உயிர்விக்கிறதுக்கான வழியை பண்ணிட்டு எழுதுக்கிற பூமாதேவிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் லக்ஷ்மிக்கு எவ்வளவு சந்தோஷம் அதுதான் நம்ம சர்வதந்திர சுதந்திரன்ற விருதையே சுவாமி தேசிகனுக்கு தாயார் அனுகிரகிச்சே பார்த்துருக்கோம் நம்ம இப்ப அந்த அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் எப்படி ஒரு உபகாரத்தினால எல்லா அபகாரத்தையும் மறக்கிற பெருமாளுக்கும் ஒரு அபகாரத்தினால எல்லா உபகாரத்தையும் மறக்கிற தனக்கும் சேர்த்து அதாவது சேத்ன வர்க்கங்களுக்கும் சேர்த்து ஒரே பிரணாமம் செய்தார் அந்த மாதிரியாக இந்த இடத்துல தனக்கே ஒரு பிரணாமத்தை இந்த ஸ்லோகத்துல பிரத்யேகமாக சாதிச்சுக்கிறார் ஏன்னா அவர் சேர்த்து சாதிச்சார் இவர் பிரத்யேகமா தனக்குன்னு ஒரு ஸ்லோகமே சாதிச்சிருக்கார் கர்த்தேன எஸ்யான்றதாக கர்த்தும் ததிய மகிம ஸ்துதியும் கர்த்தும் உத்தியதாய எப்படி அன்வயிச்சுக்கணும் எஸ்ய மகிமார்ண வசீகராணு தத்வேன மாத்தும் சர்வபிதா மகாத்யைஹி அபி ந சக்யஹ ததிய மகிம ஸ்துதிம் உத்தியதாய கர்த்தும் உத்தியதாய மஹ்யம் நமஹ அஸ்து கவயே நிரபத்ரபாய நிரபத்ரபாய கவயே மஹ்யம் நமஹ அஸ்து அப்படின்றதாக அன்வயம் பண்ணிக்கணும் அத வியாக்கியானம் பார்க்கும் மூலத மூலத்துக்கு அர்த்தம் சாதாரணமா புரிஞ்சிருக்கும் மேல பார்க்கலாம் அத ஸ்தோத்ர அபிபகம பிரீதேன தச்ரவண கௌதுகினா பகவதா ஸ்துதி சாத்குண்யாய ஸ்தோதவ்யஸ்ய ஸ்வஸ்ய ஸ்வரூப ரூபகுண விபூதிஷு கார்ஸ்யேன பிரகாசிதாசு சர்வைரபி விஷயானுரூப ஸ்துதேர சக்யதா புத்வா அசக்யதாம் புத்வா நிவிருத்தோத்யோகா தத்பிரவிருத்தம்
ஆத்மான உபாலபதே தத்வேனேதி அற்புதமான ஒரு அவதாரிக்கை. இப்படிதான் இதெல்லாம் சாதாரணமா மனுஷாளுக்கு நம்மளுக்கு எல்லாம் தோணுமா இந்த மாதிரி அவதாரிக்கெல்லாம் எழுதுறதுக்குன்னா முடியாது. இன்னும் இன்னும் பெருசா கூட எழுதிடுவா. பெருசா எழுதுறதுனால அது ஒரு 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 பிராதான்யத்தையோ சின்னதா எழுதுறதுனால அப்பிராதான்யத்தையோ வகிக்கிறது இல்லை. அது என்ன அழகா கிளப்தமா எவ்வளவு சப்தம்தான் சுவாமி தேசிக்கணும். நீங்க இன்னும் என்னன்னா கீனா அப்சர்வ் பண்ணோம்னா இந்த வியாக்கியானங்கள்ல அவர் ஒன்னும் அதிகம் பேசுற சுபாவம் கிடையாது. ஆனா எங்க பேசுறமோ அங்க பேசாம இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு சுபாவத்தை சுவாமி தேசிகன் பெற்றிருந்தார்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம எல்லாம் விளவளவுலன்னு பேசுறோமே, நிறைய பேர் பேசுறோமே, சில பேர் பேசாதே இருக்காளே, அது ரெண்டும் இல்ல சுவாமி தேசிகன். திட்டமா எங்க எவ்வளவு பேசணுமோ அங்க அவ்வளவு ரத்ன சுருக்கமா பேசுவார். எங்க தேவை அதிகமாயிடுதோ வாத விவாதங்கள்ல அங்க வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் நன்னாவே இருக்கும், தடிப்பாவும் இருக்கும், துடிப்பாவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் சுவாமி தேசிகன். சத்ததூஷணி இத்தியாதி எல்லாம் பார்த்தோங்கன்னா அந்த லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தோங்கன்னா என்னவா இருக்கும் தெரியுமா? அப்படியே அப்படியே சம்ஸ்கிருதம் நன்னா வந்து சாஸ்திரங்கள் நன்னா வாசி அதெல்லாம் வாசிக்கிச்சா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனா அடியனுக்கு கூட நிறைய எல்லாருக்கும் அவ்வாளுக்கு அவ்வாளுடைய குறை என்னன்னு தெரியும் சுவாமி. அடியனுக்கும் நிறைய குறைகள் இருக்கு. ஏதோ லெவல்ல எப்படியோ இன்னும் நிறைய வாசிச்சிருக்கணும். வாசிக்காம சில சமயங்கள்ல விட்டுட்டது இந்த சமயத்துல எல்லாம் நன்னா தோன்றது, என்ன இது இன்னும் கொஞ்சம் நன்னா வாசிச்சிருக்கணுமே வாசிக்கலையே அப்படின்னு தோன்றது. ஆனா இதெல்லாம் ஸ்தோத்திர ரத்னம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிடலாம். சில இடங்கள்லாம் சொல்ற ஸ்ரீவாஷ்யம் அதெல்லாம் கூட நம்மளால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஆனா அந்த மாதிரியான கிரந்தங்கள் சததூஷணி அதுக்கு வியாக்கியானங்கள் அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு பரிசிரமப்படணும் அப்படின்னு அதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய அந்த வைகரி இருக்கே, அந்த அந்த லாங்குவேஜினுடைய அந்த ஸ்கில் இருக்கே, அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ கிரந்தங்கள்லாம் எழுதினவர் இங்க ஒரு அவதாரிக்க என்ன அழகா என கச்சிதமா போடுறாரு. அத ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராபிபகமா பிரீதி என்ன சுவாமி நம்மளுக்கு வந்து முக்கியம் என்னன்னாக்க சுவாமி தேசிகனை கொண்டாடுறது தான் ரொம்ப முக்கியம். அது எப்படிலாம் சமயம் கிடைக்கிறதோ அடையன் அதை அனுபவிச்ச லெவல்ல கொண்டாடின்னு இருக்கேன். அதைதான் அடையன் வந்து அடையனுடைய வாக் சாப்பல்யமாக அடையன் நினைக்கிறேன். அத ஸ்தோத்ராபிபகம் என்ன நம்ம அனுபவிச்சாதான் மற்ற வாளுக்கு அது அந்த அனுபவமானது பரிவாகமாக ஓடும். இல்லைன்னா சுவாமி தேசிகனிடத்துல பிரீத்தி குழந்தைகளுக்கே ஏற்படுறது. காஞ்சிபுரத்துல ஒண்ணுமே வேண்டாம், வாசிக்கவே வேண்டாம், வாசிக்காத குழந்தைகளுக்கு இருக்கிற பக்தி அடியனுக்கே ஏற்பட்டுதான்னு தெரியல. அந்த அளவுக்கு நைசர்கிகமாவே ஒரு வாசனையானது குழந்தைகளுக்கு வருது. எத்தனையோ பேர் சம்ஸ்கிருதமான ஆத்மாக்கள் அதெல்லாம் போன போன ஜென்மங்கள்ல எவ்வளோ வாசி 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 இப்ப குழந்தையா பிறந்ததுகள்னா அதுக்கு பக்தியானது சகஜமா வருது. அத ஸ்தோத்ராபிபகம பிரீத்தேன தச்ரவண கௌதுகினா பகவதா வரணும். ஸ்தோத்ரம் பண்ணுபா அப்படின்னு சரி பண்ணுட்டார். அவர் வந்து அங்கீகாரம் பண்ணிட்டார். ஸ்தோத்ராபிபகம பிரீத்தேன ஸ்தோத்ரம் பண்ற சரி பண்ணு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிற பெருமாள் தச்ரவண கௌதுகினா அத கேட்கணும்னு குதூகலத்தோட இருக்க உற்சாகத்தோட இருக்க பண்ணுவா கேட்கணும் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணார் பெருமாள் ஸ்துதி சாத்குண்ய பகவதா என்ன ஸ்துதி சாத்குண்யாய ஸ்துதி என்ன வரணுமே அதுல ஒரு சாத்குண்யம் ஏற்படணுமே. சத்குணசிய பாவகா சாத்குண்யம் நல்ல குணங்கள் என்ன திடீர்னு சாத்குண்யம்னா என்ன அப்படின்னு நினைச்சுட்டு கூட சத்குணசிய பாவகா சாத்குண்யம் சத்குணசிய பாவகா சாத்குண்யம் அப்படின்றதாக அந்த அங்க ஷாட்குண்யம் வேற ஷட்குண ஷட்குணா ஷண்ணாம் குணானாம் பாவம் ஷட்குணசிய பாவகா ஷாட்குண்யம் அது இது சாத்குண்யம். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அது ஆறு குணங்களுடைய ஒரு தொகுப்பு. இது வந்து சத் நல்ல குணங்களுடைய தொகுப்பு. அந்த சாத்குண்ய ஆய அது எது ஸ்துதியினுடைய சாத்குண்யம். இது நல்ல குணங்களுடைய ஸ்துதி இருக்கே அந்த ஸ்துதியினுடைய ஸ்துதியில குணங்கள் இருக்கணும் மொழியும் அர்த்த காம்பீரியம் என்ன ஸ்லோகங்கள்ல வர பதங்களுடைய லாலித்யம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அலங்காரங்கள் வெங்கியார்த்தங்கள் இதெல்லாம் வரணுமே அதெல்லாம் வரணும்னாக்க ஸ்தோத்தவியஸ்ய ஸ்வஸ்ய ஸ்வரூப ரூப குண விபூதிஷு கார்சன்யேன பிரகாசிதாசு. அப்ப என்ன பண்ணார் பெருமாள் பகவானால எப்பொழுது தன்னுடைய குணங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும்படி பிரகாசிப்பிக்கப்பட்டதோ பாருங்க இவருக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல என்னுடைய குணங்கள் எல்லாம் பறக்க பேசுற அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கலாம் இவருக்குன்னுட்டு பெருமாள் அனுகிரகிச்ச உடனே அனுகிரகிச்சா இவர் பாக்குறாரு அப்போ இத்தனால் புரியாத விஷயம் எல்லாம் புரியறது ஐயா இவ்வளவு குணங்கள் பெருமாளிடத்துல இருக்க என்னால எப்படி முடியும். சமுத்திரத்துல குழந்தைகளை ஆசியன் போயிட்டு வந்து சின்ன சின்னதா ஒரு கணத்துல குளத்துல நீச்சல் கத்து கொடுத்துருப்பா
இதெல்லாம் கொண்டு போய் சமுத்திரத்துல விட்டு இதுல போய் நெஞ்சுனா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமே, அதுல பிராக்டிஸ் இல்லையே, அதுல போய் முடியுமா? ஏதோ அப்படின்னு வந்து சாதாரணமா ஏதோ சின்னதா நினைச்சு போனா இங்க இவ்வளவு பெருசாயிட்டு அப்படின்னு அவர் பயந்து போயிட்டார். யாமனாச்சாரியர் அப்படி பயந்த சர்வைரப்பி விஷயானுரூபஸ்துதே ரசக்கியதாம் புத்வா சர்வைரப்பி சர்வைரப்பி விஷயானுரூபஸ்துதேஹே அசக்கியதாம் புத்வா சர்வைரப்பினருக்கு பிரகாசிதாசு காஸ்தேன பிரகாசிதாசு எல்லா குணங்களையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுன்றது முடியாத காரியமா இருக்கேன்றத புரிஞ்சுண்டு நிவர்த்தோத்யோகா அதுல இருந்து வெளியில வந்துட்டார். நம்மளால முடியாது, இது நம்மளால முடியற காரியம் இல்லைன்னுட்டா என்னால முடியாது பார்த்து கிளம்பிட்டார். தத் பிரவிருத்தம் ஆத்மான உபாலபத்தே, ஆனா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன், நடுவுல நிறுத்தினா எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாளே, என்ன பண்றது, இப்படி போறதா அப்படி போறதான்னு தெரியாத இருக்கச்சே. ஆத்மான உபாலபத்தே, தன்னையே தான் நிந்திச்சுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா இப்ப வந்து இவ்வளவு தூரம் பீட்டிக்க போட்டாச்சு, பெருமாளும் தயார கேட்கறதுக்கு தயாரா இருக்கார். அது அப்ப வந்து எஸ்கேப்பும் ஆக முடியாது. பெருமாளிடத்துல ஆரம்பிக்கிறேன்னு விஞ்ஞாபிச்சேன், விஞ்ஞாபனம் பண்ணிட்டு, விஞ்ஞாபனம் பண்ணாம இருந்தா அது பெரிய அபச்சாரம். ஏன்னா இன்னைக்கு க்ஷீரான் அம்சேர் பண்ணணும்னு மனசால நினைச்சுட்டு க்ஷீரான் அம்சேர் பண்ணலன்னா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியாக, ஏன்னா பெருமாளுக்கு என்ன அம்சேர் பண்ணணும்னு நினைச்சோமோ அதை அம்சேர் பண்ணும். அது பகவானுக்கு அந்த சங்கல்பத்தை கிரியேட் பண்ணவர் பெருமாள் எதிர்பார்த்துட்டு இருப்பார். அது நம்ம பண்ணலன்னா எவ்வளவு கஷ்டம் அது. அந்த மாதிரியாக ஸ்துதியை பண்ணாட்டாலும் தோஷம், பண்ணவும் முடியாது. அப்புறம் இப்பதானே பிரகாசிச்சார் அவருடைய இவ்வளவு குணங்களை, இவ்வளவு குணங்களை என்னால வர்ணிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சாக்க ரிட்டையர் ஆனும் போல இருக்கு. அப்புறம் பார்த்தாக்க ஐயோ பிரதிஜை பண்ணிட்டோமேன்னு பார்த்தா திருப்பி அதுல சமுத்திரத்துல இந்த பக்கம் ஓடுறதா அந்த பக்கம் ஓடுறதான்னு தெரியாம போய் நீச்சல் அடிக்கலாமா இல்ல இப்படியே நகர்ந்துள்ளாமான்னு அந்த குழந்தை எவ்வளவு சிரமப்படும். அந்த மாதிரியாக இருக்க அப்பா என்ன பண்றார், ஐயோ க்ஷமிக்கணும் சுவாமி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து என்னால முடியாத காரியத்துல இறங்கிட்டேன், மகியம் நமோஸ்து கவையே நிரபத்திரபாய, வெட்கமில்லாத இப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்ன பிரவிருத்தம் ஆத்மானம் உபாலபதே, உபாலபத்தேனா நிந்திச்சுக்கிறான்னு அர்த்தம். அபலாபம் வேற, இந்த உபாலம்பகான்ற சப்தம் வேற. இந்த உபாலபத்தேனா உபாலம்பகான்னு அதுக்கு நவுன்ஃபார்ம், அது வந்து நவுன்ஃபார்ம் உபாலம்பகா உபாலபதே உபலப்திஹி உபலபதே, அது வந்து உபலப்திஹினா அது வந்து உபலப்திஹினா கிடைக்கிறது ஒரு வஸ்து புதுசா நம்மளுக்கு உபலப்தி அப்படின்னா ஞானம், ஞானோபலப்திஹி அப்படின்னு அது வந்து உபலாபகா. அது இந்த இடத்துல உபாலம்பகா அப்படின்ற உபாலம்பன்ற சப்தத்துல இருந்து உபாலபதேன்னு வருது, தத்துவேனன்றதாக ஆரம்பிக்கும். யதாவது அர்த்தம் இன்னொரு அபிப்பிராயம், ஏன்னா பாதி வர்ணனம் பண்ணி இவ்வளவுதான் என்னால முடியும்னு விடக்கூடாது, சம்பூர்ணமா வர்ணிக்கணும். அது யதாவத் வர்ணனம், யதாவத் வர்ணனம்ன்றதுக்கு சாதாரணமாவே ரெண்டு அர்த்தம் நம்மளுக்கே புரியும், இருக்கிறத இருக்க மாதிரி வர்ணிக்கிறது, இருக்கிறத மொத்தத்தையும் வர்ணிக்கணும். அந்த ரெண்டு அர்த்தத்திலையும் யதாவத் யதாவத் யாதிருஷ பிரகாரா தாதிருஷ ரீத்யா, எந்த பிரகாரத்துல அது இருக்கோ அந்த குணங்கள்லாம் அந்த பிரகாரத்துல என்ன அர்த்தம். யஸ்ய த்ரிவித பரிச்சேத ரஹிததயா நிரவதிக குண விபூதித்வேன ஸ்ருத்யாதி பிரசித்தஸ்ய, அனந்த சப்தத்துல அன்றைய அர்த்தத்தை சாதிக்கிறார். த்ரிவித பரிச்சேத ரஹிததயா தேச கால வஸ்து பரிச்சேத ரஹிததயா, இந்த தேசத்துலதான் இந்த காலத்துலதான் இந்த குண இந்த குணங்களோட தான் அப்படின்னு பெருமாளுக்கு இந்த இந்த நியமங்கள் எல்லாம் கிடையாது, வஸ்து பரிச்சேதமும் கிடையாது. இந்த வஸ்துல இருப்பார், இந்த வஸ்துல இருக்க மாட்டார், இந்த தேசத்துல இருப்பார், இந்த தேசத்துல இருக்க மாட்டார், இந்த குணங்களோட இருப்பார், இந்த குணங்களோட இருக்க மாட்டார் அப்படிலாம் கிடையாது. த்ரிவித வஸ்து தேச கால வஸ்து தேச கால கால பரிச்சேதம், இந்த காலத்துல இருப்பார், குணம் இல்ல, எந்த இந்த காலத்துல இருப்பார், இந்த காலத்துல இருக்க மாட்டார், கால பரிச்சேதம், இந்த மூணு பரிச்சேதம் தான் லோகத்துல இருக்கு. பரிச்சேதம்னா என்னன்னா இப்ப பாருங்க, நம்மளெல்லாம் லிமிட் பண்றது, லிமிட் டு லிமிட் சம்திங், லிமிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அந்த நம்மளுடைய குறைகளை அது காமிக்கணும். அந்த குறைகள் இல்லாதவர்னு சாதாரணமா குறைவு இல்லாதவர்னு சொல்றோமே, அதுல எந்த குறைவு இல்லாதவர்னா தேசத்தினால குறை, குறைன்றது நம்மளுக்கு வந்து
ஏற்படுறது. எப்படின்னா நம்ம நம்ம சின்ன ஸ்வரூபம் நம்மளுது, ஆத்மா ஆத்மஸ்வரூபமே பரமான ஸ்வரூபம் தான். அதனால வஸ்து பரிச்சேதம் இருக்கு, கால பரிச்சேதம் இருக்கு. இந்த காலத்துல இருந்து இந்த காலத்துறையில தான் இந்த மனுஷன் ஜீவிப்பான்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனுஷனுக்கு இது இந்த ஜென்மத்துல இதுல இருந்து இதுவரையில்னு ஒரு கால பரிச்சேதங்கள் இருக்கு. அப்புறம் இந்த தேசத்துல இருப்பான் இந்த தேசத்துல இருக்க மாட்டான்னு தேச பரிச்சேதம் இருக்கு. இதெல்லாம் பெருமாளுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். திருவித பரிச்சேத ரஹிதத்தையா நிரவதிக குணவிபூதித்வேன, எண்ணலெஸ்ஸான நிரவதிகமான குணம் என்ன, நிரவதிகமான விபூதி என்ன. குணசப்தத்திலையும் நிரவதிக்காம சேர்த்துக்கணும், விபூதி சப்தத்திலையும் சேர்த்துக்கணும். நிரவதிக குண விபூதித்வேன ஸ்ருத்யாதி பிரசித்தஸ்ய, ஸ்ருதி ஆதி சப்தத்தினால ஸ்ருதி இத்திஹாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள் எல்லாம் எடுத்துக்கணும். ஸ்ருத்யாதி பிரசித்தஸ்ய பெருமாளுடையன்னு அர்த்தம். மகிமா அத்த நிருபாதிக சார்வஜ்ய சர்வநியமன சக்தியாதி ரூபா மகிமா. மகிமான்னா என்ன, இவரை தான் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், இவரை கண்ட்ரோல் பண்ண மாட்டார் அப்படின்னு இல்லாமல் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுபவர். அது இந்த விஷயக ஞானம் தான் அவரிடத்துல இருக்கும், இந்த விஷயக ஞானம் இருக்காது என்பது இல்லாமல் நிருபாதிகமான சர்வஜ்ஞனாகவும் நிருபாதிகமான சர்வநியமனத்தை உடையவராகவும் சர்வசக்தியாதி குணங்களை உடையவராகவும் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இருக்காரு, அவருடைய மகிமையானது. அதாவது அந்த மகிமான இதான் மகிமையே தான், நிருபாதிக சார்வஜ்யமே மகிமை, சர்வநியமனமே மகிமை, சர்வசக்தி யுக்தத்துவமே மகிமை. ஆத தஸ்ய துரவகாகத்வாதினா அர்ணவத்வம், அது வந்து அதுல போய் நம்ம இறங்கி அதனுடைய ஆழம் பார்க்க முடியுமாடான்னா முடியாது. துரவகாகத்வேன இறங்கவே முடியாது, இறங்கவே முடியாத அளவுக்கு அலைகள் மிகுந்தது. அப்படிப்பட்ட துரவகாகத்வாதினா அர்ணவத்வோக்தி, அது சமுத்திரம்னு சொன்னார். தாதிருஷஸ்ய மகிம்னா அதிக்ஷுத்ர விஷய அதிஷ்டானாம்ச அம்சா சீக்கிரானுத்வேன கல்பத்தை, அப்படிப்பட்ட அந்த மகிமையினுடைய அத்தியந்த ஒரு சின்ன பாகத்தை என்ன அத ஒரு சீக்கிரானுன்றதாக இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அனந்தேஷு குணேஷு ஏகைக்கு மாத்திரம் வா, இல்லைன்னா எண்ணலெஸ்ஸான குணங்கள்ல ஒரு ஒன்று ஒன்று ஒண்ணு கூட ந சக்யா மாத்தும், சக்யான மாத்தும் வாச்சா மனசாச்ச பரிச்சேத்தும் அசக்யா இத்தியர்த்தா, நெய்தர் பை வாணி நார் பை mind we can even separate one quality from the whole holistic adha ella ella quality lende oru chinna quality ya kuda nammala pirichi kuda paakkuradhu kashtam. Parichetum asakya vaacha manasaacha gnyathum, parichetum na ipa gnyathum nu vechirukku pirichi paakkuradhu kuda venda, onne onnutha kuda parichedam parichedam pandradhuna therinjikiradhune kuda saakshatha artham solam ena அந்த இது இந்த குணம் பாது அப்படின்னுட்டு ஒரு குணத்தை பத்தி கூட என்னால தெரிஞ்சுக்க முடியாது. ஸ்ரூயதேஹி யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா, வாசகா நிவர்த்தந்தே மனசா சஹா, அதனாலதான் வாச்சா மனசான்னு இங்க சாச்ச, அதுக்காகவே அந்த ஸ்ருதி எடுக்கிறார். வாச்சா வாச்சா நிவர்த்தந்தே ஈவன் த வேர்ட்ஸ் டூ ரிட்டையர் அப்புறம் அப்ராப்ய மனசா சஹா, அந்த பெருமாளுடைய ஒரு குணத்தையும் அடைய முடியாமல் எப்படா சொல்றதுன்றதுக்காக மனசோட சேர்ந்து ரிட்டையர் ஆயிடுது, என்னால முடியாதுன்னு மனசும் சொல்லிடும். எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்யன வேதச அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம், எஸ்ய அமதம் தஸ்ய மதம், இது அபரிமிதமா இருக்கிறதுனால நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் தான் தெரிந்து கொண்டவனாக ஆகிறான். எவன் தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறானோ எஸ்ய மதம் ச நவேத, அவன் தெரிந்து கொள்ளவில்லை என்ற ஸ்ருதியும், விஜானதாம் அவிஞ்ஞாதம், யார் விசேஷமா தெரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறாரோ அவளுக்கு அவிஞ்ஞாதம் பிரம்ம, விஜ்ஞாதம் அவிஜானதாம் விஜ்ஞாதம் யாருக்கு, அவிஜானதாம் யாருக்கு என்னால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறாளோ அவளுக்கு தான் விஜ்ஞாதம் என்ற அந்த கணக்கில் பெருமாளுடைய குணங்களை எண்ட்லெஸ் என்று தெரிந்து கொண்டாலே தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அது ஒன்றில் என்னால் தெரிந்து கொள்ள முடியாது என்று தெரிந்து கொள்வதே அறிவு, என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பது என்று நினைப்பது அஞ்ஞானம். துவமேவ மாதா துவமேவ துவாம் வேத்த யோசி சோசி, நீயேதான் உன்னை தெரிந்து கொள்ள முடியும், நீ யாராக இருக்கிறாய் என்று பிரம்மத்தை பார்த்து சுபேதம் சொல். யோ அஸ்யா அத்யக்ஷ பரமே வியோமன் சோங்க வேத எதிவான வேத, யோ அஸ்ய அத்யக்ஷா பரமே வியோமன், இந்த இந்த சம்பூர்ணமான ஜெகத்துக்கும் அத்யக்ஷனா இருக்கிறானே பரமே வியோமன், சோ அங்க வேத எதிவா, அவனுக்கே தெரியுமோ தெரியாதோன்னு எடுத்து இன்னொரு இடத்துல வேதம் ஏன் என்ன
அவன் அவனுக்கு அது இல்லாத வஸ்துவை இல்லை, அதுக்குதான் சாதிக்கிற. இருக்கிற வஸ்துவை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறது ஞானம், இல்லாத வஸ்துவை இல்லாத மாதிரி தெரிஞ்சுக்கிறது தானே ஞானம். அதனால பெருமாளுடைய மகிமைக்கு எண்டு இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு தெரிஞ்சினான்னா பெருமாளா இருந்தாலும் சர்வஜ்ஞன் இல்லை. ஏன்னா இல்லாத வஸ்துவை எப்படி இருக்கிறதா தெரிஞ்சுக்க முடியும்? அவருடைய மகிமைக்கு எல்லை இல்லைன்ற வஸ்துவ அவர் இல்லைன்னு தெரிஞ்சுட்டாதான் அது அவருக்கு சர்வஜ்ஞம், சர்வஜ்ஞத்துவத்தை சொல்லும். அதனால இல்லாத இல்லைன்னு தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி யோசிய அத்தியக்ஷ ஏவம் விபூதி துவய ஏகதேசோபி மாத்தும் சக்கியஹாய் தேவகந்தவி. இது விபூதி துவய ஏகதே, இந்த விபூதி துவயத்துல ஒரு சின்ன லவம் கூட நம்மளால அவரை புரிஞ்சுக்கோ மாத்தும் நசக்கி அளக்க முடியாது. நனு ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வரா ஞானம் அன்விச்சேதித்யாதி பிரசித்த வைபவ சர்வநாமாச்ச சர்வஹா தஸ்யாபதேஷ்டா சர்வவேத பிரவர்த்தனாதிகிருதஸ்ச பிதாமஹா சனந்தநாதயோபி பிரம்மபாவான்விதாஹ இத்யுச்யந்தே வேதாஸ்ச ஸ்வயம் சர்வோபதேஷ்டாரஹ தத் கதமேதேர் மாத்தும் அசக்கியத்துவம் இத்யத்ராஹ. சர்வஜ்ஞனாமே சர்வஜ்ஞன பிரசித்தனாச்சே அவனாலேயே தெரிஞ்சுக்க முடியாதா சுவாமி? இன்னொருத்தர் கேட்டார், இன்னொருத்தர் கேட்டார், அவருக்கே வேதத்தெல்லாம் சொல்லி கொடுத்த பிதாமகர் இருக்காரே தஸ்யாபிபதேஷ்டா சர்வவேத பிரவர்த்தன அதிகத்த எல்லா வேதங்களையும் பிரவர்த்தனம் பண்றதுக்கு அதிகாரமுடையவரான அந்த பிரம்மா இருக்காரே அவரால் தெரிஞ்சுக்க முடியாதா சுவாமின்னர்? அவராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சனந்தநாதையோ பிரம்மபாவான் விதா, சனந்தநாதிகள் சனக்க சனந்தநாதி மகரிஷிகள் அவள் எப்பவும் பிரம்மத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கவாளாச்சே அவளால முடியாதா சுவாமின்னர்? அவளாலையும் முடியாது. சனந்தநாதையோ பிரம்மபாவான் விதாஹா சந்தே வேதாஷ்ட ஸ்வயம் சர்வோபதேஷ்டா, வேதங்களே ஸ்வயம் சர்வோபதேஷ்டாவாச்சே அந்த வேதமும் தெரிஞ்சுக்க முடியாதா? தற்கதம் ஏதேர் மாத்தும் அசக்கியம் அசக்கியத்துவம் இத்தியத்ரா சர்வபி சர்வபிதா மகாத்யகி அபி சர்வபிதா மகாத்யகி, சர்வபிதாமகர்களாலும் தெரிந்து கொள்ள முடியாது. இதுதான் பெரிய கஷ்டம் இங்க. அது வெளியில உட்காண்டா நெட்ஒர்க் வரலையே, அங்க கூசு கடிக்குது, இங்க உட்காண்டாக்க இது சவுண்ட் வருது, பரவாயில்ல, அது அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சர்வோபதேஷ்டா தற்கதம் ஏதேர் மாத்தும் அசக்கியத்துவம் சர்வபிதாம லோகோத்தர ஜானே அபி அபிசப்த அபிப்பிராய. அபிசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா இருக்கிறதுக்குள்ளேயே உத்கிருஷ்டமான ஞானத்தை உடையவர்கள் இவர்கள் தான், அவர்களாலேயே முடியாது அப்படின்னு தாற்பயம். அத்த காலத்திலேயே வர்த்தி வீரப்பீத்தி பாவியம், ஏன்னா இன்னைக்கு இல்லாத சுவாமின் நாளைக்கு ஒருத்தர் வரலாமோ இல்லையோ சுவாமின் அந்த மாதிரி ஒருத்தர் அப்படின்னு கேட்டா, அத்த காலத்திலேய வர்த்தி வீரப்பீதி பாவியம், காலத்திரயத்திலையும் இருக்கிற யாராலேயும் முடியாதுன்னு. ததாச்ச ஆமனந்தி பகுருச்சாஹா, அந்த பகுருச்சன்னு ஒரு பகுருச்சாஹான பகுருச்ச சாக்கைன்னு ஒரு சாக்கை, பகுருச்சன்னு ஒரு மகர்ஷி, அவரை அவருடைய அனுயாயிகள் பகுருச்சாஹா என்ன சொல்றா, நே விஷ்ணு ஜாயமானோ ந ஜாத்தோ தேவஹ மஹிம்ன பரம் அந்தமாப இதி. அதாவது ஒருத்தன் உண்டாகவே இல்லை, உண்டாகவும் போறது இல்லை, ந ஜாயமானா ந ஜாத்தா, அன இப்ப யாரும் உண்டாகல உண்டானதும் இல்லை, நதே விஷ்ணு மகிம்ன பரமந்தமாப, உன்னுடைய மகிமையினுடைய அந்த கரை வரையில் சென்றவன் யாரும் இல்லை. உத்தம் ச உத்தர ராமாயணே பிரம்மணா, உத்தர ராமாயணத்துல பிரம்மா சொல்றார், துவம் ஹி லோக கதி தேவ நத்வாம் கேச்சன ஜானதே ரிதே மாயாம் விசாலாட்சிம் தவ பூர்வ பரிகிரகாம் இதி. துவம் ஹி லோக கதி தேவ, நீதான் லோகத்துக்கு கதி, உன்னாலதான் இந்த லோகத்தினுடைய சஞ்சாரமே இருக்கு, எல்லாவற்றையும் பிரவர்த்திப்பிக்கிறவன் நீதான். லோக கதிஹி, கதி சப்தத்துக்கு இந்த இடத்துல என்ன சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாமே அர்த்தம். லோக கதி தேவன் நத்வாம் கேசன ஜானத்தே, உன்னை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. ரிதே மாயாம் விசாலாட்சி, மாயைக்கு வேண்டிதான் தெரியும் விசாலாட்சி அப்படின்ற சப்தத்தினால, மாயா மாயா நன்ன கண்ணை திறந்து வச்சுருக்க அப்படின்னு அர்த்தம். வேற ஏதோ தேவதாந்திர அர்த்தம்னு நினைச்சுட்டு இருக்கணும், எல்லாருக்கும் பிரம்மம் வரும், ஓ மாயான்றது பெருமாளுடைய, அது வேற 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 புராணங்கள்ல தாமச புராணங்கள்லயும் ராஜச புராணங்கள்லயும் எல்லாம் தங்க அது இதுன்னு ஏதோ வர்ணனங்கள் வருது. அது வந்து புராணங்கள்ல எல்லாம் அதெல்லாம் நம்பி நிறைய பேர் அதெல்லாம் விஸ்வசிக்கிறவள்லாம் இருக்கா. மாயான்றது பெருமாளுடைய ஒரு சக்தி அவ்வளவு, அதாவது விஷ்ணு மாயா பரா பரா பரான்ற சப்தத்தினால அதையும் சொல்ற. அதனால மாயா
மாயாந்து பிரகிருதி வித்யான் மாயினம் து மகேஸ்வரம் மம மாயா துரத்யயா அநாதி மாயா சுத்தஹ சுத்தஹ யதா ஜீவ பிரபுத்யதே மாமேவதே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே இத்தியாதி இடங்கள்லாம் மாயா சொத்துக்கு தானே அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து என்ன அத்தியாச்சரியமான சிருஷ்டி கரின்னு அர்த்தம் சாதிக்கிறார். விசித்திரமான சிருஷ்டியை ஏற்படுத்தக்கூடியது அதுக்கு அது கொண்டுதான் தெரியும் உன்னுடைய உன்னை பத்தின்னு பூர்வ பரிகிரகம் ரொம்ப ஆரம்பத்துல பரிகிரகம் பண்ண அந்த மாயையானது அது கொண்டுதான் தெரியும் உன் பத்தின்னு சாதிக்கிறார் அந்த இடத்துல வால்மீகி உத்தர ராமாயணத்துல சொன்னதுனால அது வால்மீகி சாதிச்சதா இல்லையான்றது இன்னும் நம்மளுக்கு தெரியாததுனால அந்த விஷயத்துல அதை ஒன்னும் சொல்ல முடியாது. உத்தர ராமாயணத்துல பாஷ்ய சுவாமி தேசிகன் எடுக்கிறார். மோக்ஷ தர்மேச்ச பிருகு பரத்வாஜ சம்பாதே பிருகு பரத்வாஜ சம்பாதத்துல பிருகுவும் பரத்வாஜ மகர்ஷியும் பேசுறா அந்த இடத்துல பிரஜாபதிம் சருத்ரம் சாப்பியமேவ சுஜாமிவை கௌச்சமாம் நவிஜானீதோ மம மாயா பிரமோகிதௌ பிரஜாபதிம் சருத்ரம் சாப்பியமேவ சுஜாமிவை நான் தான் அவர்கள் இருவரையும் சிருஷ்டிக்கிறேன். கௌச்சமாம் நவிஜானித அவர்கள் ரெண்டு பேருக்கும் என்னை பற்றி தெரியாது என அவர்கள் என்னுடைய மாயையினால் அவர்களும் பிரமுக்தர்கள் தான் மோகிதர்கள் தான் அப்படின்றதாக அங்க சாதி பிரம்ம ருத்ர சம்பாதத்துல அதே மாதிரி பிரம்மாவும் ருத்ரனும் பேசச்ச நசசக்யஸ்தயா திரஷ்டும் பிரம்மா சிவனை பார்த்து சொல்றார் நசசக்யஸ்தயா திரஷ்டும் மயா அந்யர்வாபி சத்தம சகுணோ நிர்குணோ விஸ்வோ ஞானதிருஷ்யோ ஹ்யசௌ ஸ்மிருதா தவாந்தராத்மா மம சயே சான்யே தேஹி சம்ஹிதா சர்வேஷாம் சாட்சி பூதோ சௌனகிராஹ்யா கேனசித் க்வசித் என்பதாக அந்த நச்சசக்யா தயா திரஷ்டும் மயா அந்யர்வாபி சத்தம என்னாலையும் மற்றவர்களாலையும் இதை பார்க்க முடியாத நசசக்யா அந்த காரணபூத்தரான பரமாத்மா பார்க்க முடியாது. எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும் தாத்தாவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் தன் தாத்தாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யாருக்கு ஆசை இருக்காரு. சிவன் பாவம் தன்னுடைய தாத்தாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா தெரியல. ஏன்னா பிரம்மா அவருக்கு அப்பா பிரம்மாதான் சிவனை சிருஷ்டிச்சார். அதற்கு முன்ன சிருஷ்டி அவரை சிருஷ்டித்தவர் பிரம்மாவை சிருஷ்டித்தவர் பெருமாள். அதனால சர்வேஷா அவர் அதனால சொல்றார் எனக்கும் தெரியாது உன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சாதிக்கிறார். நசசக்ய ஸ்வயா திரஷ்டும் மயா ஈவன் அட் மை அதர்ஸ் நாட் பாசிபிள். சகுணா நிர்குணோ விஸ்வகா சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருப்பார். கெட்ட குணங்கள் இல்லாமலும் நல்ல குணங்கள் உடையவருமாக இருக்கக்கூடியவரான அவர் விஸ்வஸ்வரூபி ஞான திருஷ்யா ஞானத்தினால் பார்க்கப்படக்கூடியவர். தியானத்தினாலும் ஞானத்தினாலும் பக்தியினாலும் பார்க்கப்படுபவரே தவிர பக்தியாலபிய ஸ்வரண்யா யதா எல்லாரும் என்ன பார்க்க முடியாது நீ எப்படி என்ன பார்த்தியோ அந்த மாதிரி எல்லாராலையும் பார்க்க முடியாது. பக்தியாலபிய ஸ்வரண்யா யதா திரஷ்டும் திருஷ்டவான சிமாம் யதா என பக்தியா பக்தியை கலப்யான்னு பெருமாள் சாதிக்கிறார் பாஷ்யத்திலே. அந்த மாதிரியாக சர்வேஷாம் சாட்சி பூதோசம் நக்ராஹ்ய கேனச்சிற்கு எல்லாருக்கும் சாட்சியா இருக்கிறவர் அவர். அவரை யாராலையும் அவர் எந்த இந்திரியங்களுக்கும் விஷயமாகாதவர். நக்ராஹ்யான்ற சப்தத்தினால கிண்ணன் தீட்டி எல்லா இந்திரியங்களுக்கெல்லாம் அந்த இந்திரியங்களால தானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தெரிஞ்சுக்க முடியாது. ஞானத்தினால தெரிஞ்சுக்க முடியும். ஞானத்தினால அப்படின்னா ஞான திருஷ்டினா யோக திருஷ்டினால சாட்சாத்காரம் பண்ணணும் கேனச்சிற்கு. அதுவும் அவருடைய அவரே கொடுக்குற அவர் அவர் பிரீத்தியா பிரீத்தியானாக்க ததாமி புத்தி யோகம் தம் அப்படின்னு சொன்ன அந்த புத்தி யோகத்தை கொடுத்தார்னா பார்க்கலாம். இல்லைன்னா இல்லை. ஸ்ரீ விஷ்ணு தர்மே விஷ்ணு தர்மத்துல நயசிய ரூபம் நபல பிரபாவோ நச்சுவாவா பரமசிய பும்சஹா விஜ்ஞாயதே சர்வபிதா மகாதி சம்பாசுதேவம் பிரணமாம்ய சிந்தியம் நயசிய ரூபம் நபல பிரபாவோ யாருடைய ரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ந பல பிரபாவம் அவருடைய பலம் என்ன அவருடைய பிரபாவம் என்ன அதான் பிரபாவம்ன்றதான் இந்த மகிமை பிரபாவம். நச்சுவாவா அவருடைய சுபாவம் என்ன பரமசிய பும்சகா விஜ்ஞாயத்தே சர்வபிதா மகாத்யேகி ந விஜ்ஞாயத்தே ந எஸ்ய ரூபம் ந பல பிரபாவோ நச்சுவாவா சர்வபிதா சர்வபிதா மகாத்யேரப்பின விஜ்ஞாயத்தே தம் வாசுதேவம் பிரணமாம்ய சிந்தியம்னு விஷ்ணு தர்மத்துல இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல சர்வபிதா மகாத்யேகின்ற அந்த பதத்தை அப்படியே போடுற சுவாமி தேசிகன் அதை கரெக்டா கேப்சர் பண்றாரு. இவர் வந்து யாமனாச்சாரியர் எந்த இடத்துல இருந்து இந்த சர்வபிதா மகாத்யேகின்ற சப்தத்தை எடுக்கிறார்ன்றதையும் இங்க போடுறார். அதான் நால்பாக்கம் வாசுதேவாச்சார சுவாமி அடிக்கடி சாதிப்பார் உபன்யாசத்துல. அந்த சுவாமி தேசிகன் எந்த ஸ்லோகங்கள்லாம் எடுக்கிறாரோ எந்த வார்த்தைகள்லாம் சாதிக்கிறாரோ அந்த வார்த்தைகள்லாம் கூட அக்ஷரஷா புராணங்கள்ல இருக்கு. நம்ம புராணங்கள் மொத்தத்தையும் பாக்குறது இல்லையே. அதனால புராணங்கள் இத்தியாசங்களை பார்த்தாக்க சுவாமி தேசிகன் எங்கிருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதுறாருனாக்க
அதெல்லாம் அங்கே இருந்து கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சாதிப்பேன். அந்த மாதிரியாக விஜயாயத்தே சர்வபிதா மகாத்தேஸ்தம் வாசுதேவ பிரணமாமி அச்சித்தி சாஸ்திரநாம சுவாமி தேசிக சாஸ்திரநாம பாஷ்யம் எல்லாம் எழுதிச்சு அதெல்லாம் ரொம்ப தீவிரமா ஆலோசனை பண்ணார். அங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாசிச்சவாதான் இருந்தாலும் அவருடைய காரியங்கள்ன்றது ரொம்ப பட்டுவா இருக்கும், ரொம்ப பிரமாதமா காரியங்கள் பண்ணுவார். வைஷ்ணவே புச்ச புராணே விஷ்ணு புராணத்துல என் நாயம் பகவான் பிரம்மா ஜானாதி பரமம் பதம் தன்னதாஸ்ம ஜெகத்தாம தவ சர்வகதாட்சுத என் நாயம் பகவான் பிரம்மா ஜானாதி பரமம் பதம். எந்த ஒரு பகவானுடைய பரமபதத்தை பிரம்மாவும் தெரிந்து கொள்ள முடியாது. பகவான் பிரம்மான ஜானாதி தன்னதாஸ்ம ஜெகத்தாம தவ சர்வகத அச்சுத அப்படிப்பட்ட உன்னுடைய ஜெகத்தாமவா ஜெகத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய உண்மை வணங்குகிறோம். யன்ன தேவாஹ நமுனயஹ நச்சாஹம் நச்ச சங்கரஹ ஜானந்தி பரமேஸ்வரஸ்ய தத் விஷ்ணோ பரமம் பதம் என்பதாக வைஷ்ணவே புராணங்களில் வௌஷ்ணவே நான் எடுத்து அதை சரி பண்ணிக்கோ. தன் அப்புறம் வந்து யம்ன தேவா நமுனையா யாரை தேவர்கள் முனிவர்கள் இந்த அடியனும் தெரிஞ்சு கொள்ள முடியாது சங்கரனும் தெரிஞ்சுக்க முடியாதோ அப்படிப்பட்ட ஜானந்தி பரமேஸ்வரஸ்ய தத் விஷ்ணோ பரமம் அப்படிப்பட்டது அந்த பரம் விஷ்ணு விஷ்ணுவனுடைய அந்த பரம தாம அதாவது ஸ்ரீவைகுண்டம்ன்றது அப்படிப்பட்டது யாராலும் தெரிந்து கொள்ள முடியாதுன்னு யார் சொல்றார் பிரம்மா சொல்றார். ஸ்ரீ வராஹே ஸ்வயம் சாஹா வராஹ புராணத்துல பிரம்மா சொல்றாரு எதத் பரமம் பிரம்ம வேதவாதேஷு பட்யதே சதேவ புண்டரீகாக்ஷா ஸ்வயம் நாராயண பரா அத்யாபிபாம் சுவாமி பெருமாளே சாதிக்கிறார் அப்படின்னுட்டு ஸ்வயம் சாஹா பெருமாளே சொல்றார் என்ன யாரும் தெரிஞ்சுக்கலையே அப்படின்றதா. அது வந்து மாம்ன வேதனை மாம்து வேதனை கஷ்டனான்னுட்டு கீதையில வருத்தமே படுறார். எதேதத் பரமம் பிரம்ம வேதவாதேஷு பட்யதே வேதங்கள்ல அங்கங்க சொல்றதே என்னை பத்தி சதேவா புண்டரீகாட்சா ஸ்வயம் நாராயண பரா அப்படிப்பட்ட அந்த தேவன் புண்டரீகாட்சன் ஸ்வயம் நாராயணன் அத்யாபி மாம் நஜானந்தி அப்படிப்பட்டவன் நானாக இருக்கிறேன் ஆனாலும் அத்யாபி மாம் நஜானந்தி ருத்ரேந்திரா சபிதாமகா ருத்ரன் இந்திரன் பிதாமகன் இவர்கள் இன்னிவரில் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. பகவத்கீதா சுஜ நாம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிர்த்தா மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜம் அபியம் நாகம் பிரகாஷ சர்வசி நான் எல்லாராலும் தெரிந்து கொள்ள முடியாதவன் யோக மாயையினால் சமாவர்த்தன் என்னை மறைத்து கொண்டுள்ளது அந்த மாயை என்பது மூடோயம் நாபிஜானாதி லோகா இந்த லோகமானது என்னை மூர்க்க மூர்க்கமான லோகமானது என்னை லோகம்னா லோகத்தில் இருக்க ஜனங்கள் மாம் அஜம் அவ்யயம் நான் பிறப்பிலி தனியன் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயம் சொல்றார். அவ்யயம் எப்பொழுதும் அழியாத தனியன் பிறப்பிலிதின்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை கனியை கரும்பினின் சாத்தை கட்டியை தேனை அமுதை முனிவெண்ணியத்தி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரேன்னு சாதிக்கிறார். மாம்து வேதனை கஷ்டனை அப்படின்னு தானே கீதையில என்னை யாரும் தெரிஞ்சுக்கல மாம்து வேதனை கஷ்டனை அத்த மகிமர்ணவ சீக்கரானுகு மாத்தும் ந சக்கியத்தை தியுக்துவா மகிமஸ்துதி மித்தி வச்சனாத்து சொச்சச்ச சாபல பூம்னஹா காசாபல்யம் அது வந்து மகிமார்ணவ சீக்கிரான்னு கூட தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய மகிமஸ்துதி அப்படின்னு சொன்னதுனால சாப்பல்யத்தினால என்ன பண்ணணும் ஜிஹ்வா சாப்பல்யம்னு சில பேருக்கு உண்டு அந்த ஜிஹ்வா சாப்பல்யம் இனி பாருன்னா திருவாராதனம் பண்ணிட்டு முடிச்ச உடனே இலையை போட்டு அந்த முதல்ல அந்த பழங்கள் எல்லாம் சேரு சாதி அப்படின்ட்டு உடனே பரிசோதனாச்சுன்னா முதல்ல பழத்தை சாப்பிடும் அது சாப்பல்யம் அது ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் எல்லாராலையும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இல்ல ஜிஹ்வா ஜிஹ்வா சாப்பல்யம்ன்றது உண்டு இல்லையா அந்த மாதிரி இவருக்கு ஸ்துதியில ஜிஹ்வா சாப்பல்யம் ஏற்படும் நல்ல விஷயத்துல ஏற்படுறது பாருங்க அவ்வா சாப்பிடறதுல ஜீராவை முதல்ல போட்டு சாப்பிட்டுருவாள ஒன்னும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி பாயசம் பண்ணிட்டு அதை போய் முதல்ல சாப்பிடணும்னு ஆசைப்படுவோமா ஆசைப்பட மாட்டோம் ஆனா சில ஜிஹ்வா சாப்பல்யம் இருக்குவா அதையும் பண்ணுவான். மாந்து வேதனை அதாவது ததிய மகிம ஸ்துதி அதனால என்ன தெரியறதுன்னா சாப்பல்யம் இருக்கு ரொம்ப சாப்பல்யம் அது வந்து ஜிஹ்வா சாப்பல்யம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஒரு சாப்பல்யம் நல்ல விஷயத்துல ஈடுபடுறது நல்லதுதானே ஆனா அவர் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் சாப்பல்யம் இருக்கிறதுனால கார்த்தேன மகிமஸ்துதி உத்தியோக சூச்சியதை உத்தியோக சூச்சியதை என்ன பண்ணுவோம் இட்லி பண்றா ரொம்ப பிடிக்கும்னா இன்னைக்கு 100 இட்லி சாப்பிட போறேன் அப்படின்னு குழந்தைகள் சொல்லும் ஆனா 100 இட்லி ஒரு இட்லியே சாப்பிடாது அது பாவம் ஆனா சாப்பல்யத்தினால நான் 100 இட்லி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் குழந்தை காஸ்தேன மகிமஸ்துத உத்தியோகா அல்ல கம்ப்ளீட்டா நான் பண்ணிடுறேன் பாரு இந்த ஸ்துதியை அப்படின்னு அவருடைய பிரயத்தனம் இருக்கு பிரயத்தனம் எப்படி இருந்தாலும்
அது முடியறதா இல்லையான்றது அப்பதானே தெரியும். ததிய மகிமை ஸ்துதிம் தத் அசாதாரணஸ்ய மகிம்னா பிரகர்ஷ கதனம், அதாவது அந்த பெருமாளுடைய அசாதாரணமான அந்த மகிமையை அதனுடைய உத்கர்ஷத்தை சொல்லுவதற்குன்னு அர்த்தம். மகிமை ஸ்துதி மகிமையை ஸ்தோத்திரம் பண்றது. பிரஸ்துதமான பாதாரவிந்தஸ்ய மகாத்ம வர்ணனம் அப்படியாவது அர்த்தம் பண்ணிக்கோ, இல்ல பெருமாளுடைய மகிமையினாலும் சொல்லலாம். தத் அசாதாரணஸ்ய மகிம்னஹா அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணார். ததிய மகிம ஸ்துதின்றதுக்கு ததியன்ற சப்தத்துக்கு பாதாரவிந்தசிய அப்படின்னு எடுத்துட்டாக்க மகிமஸ்துதி மகாத்ம வர்ணனத்தை அப்படின்னு இன்னொரு அர்த்தம் பண்ணிட்டோம். உத்யதாய உத்யுக்தாய மஹ்யம் மகாயோகிபிஹி சர்வைரபி அசக்கிய பிரவிருத்தாய சுஸ்மை. மகாயோகிகள்லாம் கூட எதுல பிரவர்த்திக்க முடியாதோ அது முடியாதுன்னு விட்டுட்டாலோ அதுல சுஸ்மை நமைதி பூஜாலிங்க மேவாத்திர சேகோக்தியா நிந்தார்த்தம். எதப்பி நமகான்றது பூஜா சப்தம்தான், ஆனா பூஜை பூஜான்ற சப்தத்துக்கு தான் அது குறிப்பு. பூஜமா பூஜனீயமான வக்தியில தானே நமகான்னு சொல்றோம். ஆனா தனக்கு தானே சொல்லிக்கிறதுனால இது வந்து சேகோக்தின்னு பேர். சேகன மகியம் நமோஸ்து கவையை நிரப்பத்திருப்பாய அப்படின்னு ஒரு ஒரு வியங்கியமா சொல்றது. அதுக்கு சேகஹான்னு ஒரு பேர். அதுக்கு சேகஹான அர்த்தம்னா காப்பு மாதிரி அது சேகஹான ஒரு சப்தம். காப்புன்னு அர்த்தம் இதை போய் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம்னு சொல்லக்கூடாது. இதை போய் பண்ணலாமன்னா பண்ணக்கூடாதுன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி அது வந்து காப்புனால சில அர்த்தங்களை சொல்லுவான். அந்த மாதிரி சேகஹா அப்படின்னாக்க சொல்ற ஸ்டைல் அது. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது நிந்ததான், இது தன்னை நிந்திச்சுக்கிறான்னு தெரியும். சாகசிகா பிராயா நந்தவியா இச்ச உபாலம்பா, தன்னை எதுக்கா கிண்டல் பண்ணிக்கிறாருன்னா சாகசம் பண்றவெல்லாம் ஒரு பிரணாமம் பண்ண வேண்டியவர்கள் தான். சாகசம் பண்றான் பார், இதுல போய் நான் இந்த சமுத்திரத்துல குதிச்சு அலையிலேயே குதிக்கிறான், மொத்தம் மேலேந்து குதிக்கிறான். என்ன எல்லாத்துலயும் பறக்கிறது பேஸ்புக்ல மேல நின்னுட்டு இருக்கான், ரொம்ப ஹைட்ல நின்னு இருக்கான். அலை வர அவன் இன்னும் ஏற்கனவே நாலு பேர் நின்றுட்டு இருக்கான் உள்ள. இவன் என்ன பண்றான், அலை வரைச்ச கரெக்டா குதிக்கிறான். என்ன அலை அடங்கட்டோன்னு பார்த்தா குதிக்க முடியுமா சமுத்திரத்துல போய்? முடியாது. அலையில குதிக்கிறான். எப்படிதான் வெளில வரப்போறான்னு பாக்குறோம். ஏதோ சாகசம் விடாம தான் பண்ணணும், வேற வழியே இல்லை. சாகசிக்காகா சாகசிக்காகா பிராயா மோஸ்ட்லி நந்தவியாகா, அதனால இவ்வளவு பெரிய சாகசம் பண்றேனே எனக்கு ஒரு பிரணாமம் நான் தெரிவிச்சுக்கலாமல். நமோஸ்துதி சாமான்யோக்தியா சர்வை கிரியமானம் நமோ மகியமே வஸ்து இமன்யேன. எல்லாரும் நல்ல சாகசம் பண்றவாளுக்கெல்லாம் அவள் பிரணாமம் பண்ணுவாள், அதெல்லாம் எனக்கே இருக்கட்டும். மற்றவாளுக்கு என்ன அன கிமன்யேன நந்தவியா பரமசேஷி இத்தியுக்தேன சர்வேஸ்வரேன இத்தியுச்சு. அது என்ன இதுல இருந்து என்னன்னாக்க, வஸ்துதா அடியனுக்கு பிரணாமம் தெரிவிக்க வேண்டாம், விளையாட்டுக்கு சொல்றாரு. நந்தவிய பரமசேஷி இத்தியுக்தேன சர்வேஸ்வரேன, அந்த நந்தவிய பரமசேஷின்னு சொல்றீங்க அவருக்கு போய் என்ன பிரணாமம், எனக்கு தெரியுமீங்களோ அந்த பிரணாமத்தை அப்படின்னு கிண்டலா சாதிக்கிறதா. அது என்ன நந்தவிய பரமசேஷின்னு சொல்லி அந்த பெருமாளை தான் சேவிக்கணும்னு சொல்றதே, அதெல்லாம் என்னவா பெரிய விஷயம்? அவர் பண்ணாத சாகசம் நான் பண்றேன். இப்ப பார், நான் பண்றது சாகசமா, அவர் பண்றது சாகசமா? அவர் சர்வசக்தர் பண்றார். அது சுவாமி லக்ஷ்மி சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுல என்ன, எல்லாரும் வேதாந்த தேசிகர ஸ்தோத்திரம் பண்றோம், என்னதான் நியாயமா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் வந்து இந்த ஹயக்ரீவர், அவர் சர்வஜர், அவர் 1000 ஸ்லோகம் பாதுகாசத்தை பத்தி எழுதினார். அதை போய் எல்லாரும் பிரசம்சை பண்ணிட்டு இருக்கீங்கோ, நான் ஒன்னும் தெரியாது அல்பஜன், நான் 1000 ஸ்லோகம் ஏன்னா என்ன நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறேன். பெருமாள் சிருஷ்டி ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்றார், ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் பண்றார், அவர் சர்வசக்தர் பண்றார். அதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? அடியோ அவருடைய ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கிற என்ன நீங்க ஸ்தோத்திரம், என்னதான் நீங்க பிரணாமம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிண்டலான ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அங்க வேதாந்த தேசிகரை பத்தி சொல்ல, வேதாந்த தேசிகர் பாவம் அவர் ஹயக்ரீவா, அவர் வந்து ஒரு 1000 ஸ்லோகம் பாதுகையை பத்தி பண்ணிட்டாராம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றானா அவரை. யாரு என்னதானே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும், இவ்வளவு பெரிய சாகசம் யாருன்னா பண்ண முடியுமா? நானும் லக்ஷ்மியை பத்தி 1000 ஸ்லோகம் எழுதுறேன்னு என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா, நீங்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்றதுல என்ன தெரியறதுன்னா, தான் சாகசம் பண்றேன், இவ்வளவு பெரிய சாகசம் பண்றேன், என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா, என்ன முடியாத காரியத்தை எடுத்துட்டு பண்றேன்னு. அவர்லாம் ஹயக்ரீவர் சாதாரணமா பண்ணிட்டு போயிட்டார் அப்படி, அவர் ஜெகத் சிருஷ்டியை சகஜமா பண்ணிட்டு போயிட்டார், அவர் போய் ஸ்தோத்திரம் பண்றீங்களோ என்ன பண்ணுதோ அப்படின்னு ஒரு கிண்டல் தன்னைத்தானே பண்ணிக்கிறது. தவையே இவன் ஏனன்னா நந்தவிய பரமசேஷித்தியுக்தேன சர்வேஸ்வரேன. ஓ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட்? அவர் வந்து சுபாவத்திலேயே அவருக்கு எல்லா விதமான குணமும் இருக்கு, அதனால அவர் பண்றார்.
சர்வசக்தர் பண்ற என்னென்ன சோதனை பண்ணோம் அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. கவையே கிராந்த தரிசினி மகியம் நமோஸ்து கவையேன்னு சொல்லிச்ச கவி சப்தத்தினால என்ன அர்த்தம் இருக்கோ அது கூட எனக்கு பொருந்தாதுன்னு சொல்றதுல தாத்பரியம். கவையே கிராந்த தரிசினி அபரிச்சேத்தியே பரிச்சேதம் பசியதே, எது வந்து பரிச்சேதமே பண்ண முடியாதோ, எதை வந்து பிரித்து தெரிந்து கொள்ளவே முடியாதோ, எதை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிறது கஷ்டமோ அதை கூட நான் புரிஞ்சுட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு ஒரு பிரணாமம் தெரிவிச்சுதானே ஆகணும். கவிகள் அப்படித்தானே, கவிகள் கிராந்த தரிசிகள். கவிகள் என்ன பண்ணுவான்னா யாராலும் ஊகிக்க முடியாத விஷயங்களை அவ ஊகிப்போம் ஊகிப்பான். ஜஹான் கவி ஜஹானே ரவி வாஞ்சாயே கவி அப்படின்ட்டு எங்க சூரிய கிரணமே போகாதோ அங்கெல்லாம் கூட கவிகள் போய் வர்ணிப்பா அப்படின்ட்டு ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவா இந்தியில. அதனால கவையை கிராந்த தரிசனே அபரிச்சேத்தியபி பரிச்சேதம் பசியதே அம்சகோபி ஸ்தோத்தும் அசக்கியே, ஒரு பரம துளி உண்டு கூட ஸ்தோத்தம் ஸ்தோத்திரம் பண்ண முடியாத விஷயத்துல சர்வ பிரகார வர்ணனை கௌத்துக்கினேன், எல்லா விதமாக நானே வர்ணிக்கிறேன்ட்டு ஒரு குதூகலத்தோட இருக்கிற எனக்கு சர்வேஷாம் விடம்பன ரசாவகாய, எல்லாருக்கும் ஒரு பரிகாசம்ன்ற ஒரு ரசத்தை கிரியேட் பண்றேன். ஏன்னா எல்லாருக்கும் விடம்பன ரசம்னா என்ன அர்த்தம்னா இதுவரை விடம்பன ரசம்னு ஒரு ரசம் சொல்றாங்கன்னா சொல்லல எல்லாரும் யாருமே ஒரு சொல்லவே இல்லை. ஏன்னா ஜுகுப்சைய கூட சொல்லியிருக்கா, ஏன்னா ஹாஸ்ய ரசத்துல வேணா சேர்த்துக்கலாம். ஏன்னா விடம்பன ரசம்னா என்ன அர்த்தம், எல்லாரும் ஒவ்வொரு கொள்ளுன்னு சிரிக்கிறது. அவன் சொல்றானே காளிதாசன் சொல்றானே, ஏன்னா அவரு ஒரு புள்ளனா ஒருத்தன் இருந்துட்டு அவன் மேல இருக்கிற பழத்தை பொறிக்கணும்ட்டு குதிச்சுட்டு இருந்தா எல்லாரும் எப்படி சிரிப்பான், அந்த மாதிரி விடம்பன ரசாவகாய சிரிப்பு ஹாஸ்ய ரசத்துக்கு ஆலம்பனமா இருக்கிற அடியனே அடியனுக்கு ஒரு பிரணாமம். அம்சத்தோபி ஸ்தோத்து மசக்கி, ஒரு சின்ன அம்சத்தை கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியாத இருக்கட்ட சர்வ பிரகார வர்ணனை கௌத்துக்கினே, எல்லாத்தையும் வர்ணிச்சுடணும்னு குதூகலத்தோட இருக்கனே அப்படிப்பட்ட அனந்தே பகவதி. பெரிய 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 மலைப்பாம்புகள்லாம் என்ன பண்ணும், ஒரு ஆசையில அது போய் நான் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன்னு போயிடும், அப்புறம் வெளில சாப்பிட முடியாத அவஸ்தப்பட்டு வெளியில மறுபடியும் கட்டிட்டு வந்துடும். அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாம் முடியாத காரியத்துல என்ன பசி அப்படி இருக்கு, அதே சாப்பிட்டு மலை மாதிரி இருக்கிற வஸ்துவை கூட சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி ஒரு பசி ஏற்படும் அந்த மலைப்பாம்புகளுக்கு, ஆனா முடியாது. கவை அந்த மாதிரி சர்வேஷாம் விடம்பன ரசாவகா ஏந்தி பாவகா, ஆனா நம்ம அவரை வஸ்துதா சொல்லக்கூடாது, அவர் சொல்றக்கன்றதுனால அதுக்கு வியாக்கியானம் பண்றோமே தவிர அவரை யதார்த்தமா நினைச்சுட்டு இருக்கிறார். அவரால முடியலன்னா வேற யாரால முடிய போறது. அனந்தே பகவதி ஸ்வவாச்சா பரிமிதத்வாவத்யம் உத்காடயன், அனந்தே பகவதி ஸ்வவாச்சா அனந்தமான அந்த பகவானிடத்துல தன்னுடைய வாக்குனால ஒரு பரிமிதத்துவத்தை தானே ஏற்படுத்தி கொண்டு அகம் சர்வைஹி ஆத்மனா பரிஹசனியதாம் நஜானான், அத எல்லாரும் என்ன பரிஹாசம் பண்ணுவான்றது கூட தெரிஞ்சுக்காம அடியன் நிரபத்திரபாய ஒரு வெட்கமில்லாத எனக்கு ஒரு பிரணாமங்கள். வெட்கமில்லாம பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த காரியத்தை. ஏன்னா அவரை பத்தி பாட முடியாது, அவரை பத்தி பேச முடியாது நம்மளாலன்னு தெரிஞ்சு கூட பேசிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மஹ்யம் நமோஸ்து கவையே நிரபத்திரபாய அபத்திரபா சாபத்திரபா அபத்திரபான வெட்கம் அந்த நிரபத்திரபா அப்படின்னா நிர்கதா அபத்திரபா எஸ்ய தாதிருஷா நிரபத்திரபா நிரபத்திரபா நிரபத்திர நிரபத்திரபா தஸ்மை நிரபத்திரபாய நிரபத்திரபா அபத்திரபா சாபத்திரபா சாந்திரரஜலேன. அது பூமி தேவியானவள் பெருமாளுடைய சரணாரவிந்தத்திலேருந்து ஏற்படுற அந்த தூசிய தான் வந்து வெட்கத்துடன் தானே பூசிக்கிறாள் அப்படின்றதாக சாபத்திரபா சாந்திரரஜலேன். அதனாலதான் தூசி எல்லாம் மேல எல்லாம் பரவுறது பாருங்க எதுக்குடான்னா கிருஷ்ணரை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக. ரஜஸ்ன்ற ஒரு வியாஜத்தினால பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம் பூமாதேவி அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். அங்கத்துல சாபத்திரபான்னு சப்தம், இங்க நிரபத்திரபாயன்னு சப்தம். அப்படியாக இந்த ஸ்லோகமானுடைய வியாக்கியானமானது முடிகிறது. நிறைய விஷயங்கள் கூட வியாக்கியானம்ன்றது ரொம்ப பிரமாண புரஸ்தரமா இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணியாரு. தத்வே நயஸ்ய மகிமர்ணவ சிகரானு சக்யோ ந மாதுமபி சர்வபிதா மகாத்யைஹி கர்த்தும் ததீய மகிம ஸ்துதி முத்யதாய மஹ்யம் நமோஸ்து கவயே நிரபத்ரபாய. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண வம்சாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ. தஸ்மி.